புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள். செப்டம்பர் 30 புனித எரோனிமோஸ். இன்றைய புனிதர் அறிவோம். புனிதர் ராபர்ட் வெலாமின் வாழ்ந்த காலகட்டத்தில் பிரிவினை சபையினர் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக பல தப்பறையான போதனைகளை கற்பித்து வந்தார்கள். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். இத்தாலி நாட்டில் மோந்தே ஃபுல்சியானா என்னுமிடத்தில் 1542 அக்டோபர் 4 அன்று பிறந்தவர். இவரின் பெற்றோர் வின்சென்ட் பெலார்மின் மற்றும் சிந்தியா செர்வினி ஆகியோர் ஆவர். வளரும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கு ஏற்ப இளமை பருவத்திலேயே அறிவோடும் ஆற்றலோடும் ஞானத்தோடும் திகழ்ந்தவர் புனிதர் ராபர்ட் வெலாமின். சிறு வயதிலேயே ராபர்ட் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். லத்தீன் மற்றும் இத்தாலி மொழிகளில் தேர்ச்சி பெற்றதுடன் மட்டுமல்லாமல் கவிதை எழுதுவதில் கவி புலவனாகவும் சிறந்து விளங்கினார். அதன் பிறகு தன் ஊரில் இருந்த இயேசு சபையில் சேர்ந்தார். பின் மெய்யியல் மற்றும் இறையியல் படித்துவிட்டு குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். லுவைன் பல்கலைக்கழகத்திலேயே ஆசிரிய பணியை ஆரம்பித்தார். தமது போதனை மற்றும் கற்பித்தல் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார் மற்றும் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுற அறிந்து ஆணித்தரமாக விளக்கும் விதத்தையும் பெற்றிருந்தார். புனிதர் ராபர்ட் வெலாமின் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத பிரிவினை சபையினர் வல்லுநர்களை கொண்டு கல்லூரியில் தனி துறையை உருவாக்கி அவரது கேள்விக்கு பதில் தேட ஆரம்பித்தார்கள். இவருக்கு பதில் சொல்வதற்கேற்ற வகையில் புராட்டஸ்டன்டினர் தங்கள் பல்கலைக்கழகங்களில் தனித்துறையினை தொடங்கினார்கள். 7 ஆண்டுகள் மாணவர்களுக்கு கற்பித்து தப்பறைகளை தவிர்த்து கத்தோலிக்கத்தில் நிலைத்திருக்க வழிநடத்தினார். பெல்லார்மினின் அறிவு திறனையும் சிக்கல்களுக்கு சிக்கெடுக்கும் பண்பினையும் அறிந்த திருத்தந்தை 13 கிரிகோரி உரோமையில் இருந்த குரு மாணவர்களுக்கு இவரை கற்பிக்க பணித்தார். திருத்தந்தை 8 கிளிமெண்ட் 1592 உரோமை கல்லூரியின் அதிபராகவும் பெல்லார்மினை நியமித்தார். பின் 1598 ஆயராகவும் 1599 கர்தினலாகவும் உயர்த்தினார். ஒருமுறை தன் பணிக்காலத்தில் கோட்பாடுகள் சார்ந்த சிக்கல்களை அதிகாரத்தன்மையுடன் அணுகி முடிவு எடுக்கக்கூடாது, மாறாக அது குறித்து விவாதித்த பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று பெல்லார்மின் கூறி சிந்திப்பதில் சிற்பியாகவும் முடிவெடுப்பதில் முத்தாகவும் விளங்கினார். இறைவனின் வெளிப்பாடு திருவிவிலியத்தில் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உள்ளது என்று திருவிவிலிய பகுதிகளுக்கு விளக்கம் அளிக்கும் போது தன்னிச்சையாக அல்லாமல் திருச்சபை அதிகாரபூர்வமாக விளக்கம் அளிக்கும் உரிமை கொண்டுள்ளது என்றும், புனிதர் வணக்கம் இறைவனுக்கு செலுத்தப்படும் ஆராதனை அல்ல என்பதையும் தெளிவாக அறிவித்தார். குடியரசின் கொள்கையாக விளங்கும் அனைத்து அதிகாரமும் இறைவனிடமிருந்தே வருகிறது. மக்களிடம் அது ஒப்படைக்கப்படுகிறது, மக்கள் அதை தலைவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள் என்று கூறிவிட்டு, நமது பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக அமைய வேண்டும் என்பதற்கிணங்க 1621 செப்டம்பர் 17 அன்று இறந்தார். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. விவிலியம் நாம் கட்டாயம் கற்க வேண்டிய நூல். அவசியமற்ற நூல்களை வாசிப்பதில் ஆர்வம் காட்டுவதை தவிர்ப்போம். 3. வாழ்வுக்கு வழிகாட்டும் விவிலியத்தை வாசிப்போம். 4. அல்லவற்றை அகற்றி நல்லவற்றை பெருக்குவோம் என்பதற்கிணங்க நல்ல காரியங்களை பெருக்கிக் கொள்வோம். 5. பிரிவினை சகோதரர்கள், பிற சமய சகோதரர்கள் திருச்சபை தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்கும் போது தெளிவாக விளக்கமளிக்கும் ஆற்றலை வளர்த்துக் கொள்வோம். 6. பிரிவினை சகோதரர்கள் விவிலியத்தில் புலமை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் கத்தோலிக்கர்கள் பின்னால் இருக்கிறார்கள் என்று நம்மை நாமே தாழ்த்துவதை தவிர்ப்போம். 7. நம்மில் விவிலியத்தில் உற்சாகமாக இருப்பவர்களை, ஆர்வமாய் இருப்பவர்களை நான் எப்படி அணுகினேன், நடத்தினேன், அவர்களை பற்றி என்ன பேசினேன் என்பதை யோசித்து பார்ப்போம்.